ஓம் குரு குரு குலதெய்வம் துணை ஓம் ஸ்ரீ ஓம் ஆதிநாத மகரிஷி திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் திருவடிகளே சரணம் சரணம் அதாவது தர்ப்பணம் அப்படிங்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது நல்லபடியாக செத்தவங்களுக்கு முன்னோர்களில் வயசாக இறக்குறாங்கள்ல அந்த ஆயிர்காலம் எண்பத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்களுக்கு செய்யக்கூடிய தர்பண மகாலய அமாவாசையில் நம்ம புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசைக்கு வருஷத்துக்கு மூணு நாள் இந்த மூணு நாள் செத்தவங்களுக்கு ஒரு நாள் ஒரு வருஷம் நமக்கு முன்ன ஒரு வருஷம் இந்த மூணு நாள் கொடுக்கற சாப்பாடு அவங்க சாப்பிட்டு அவங்க யார் வம்சோ பிறக்கணும் பொண்ணு வம்சவளி பைய வழி மாணிக்கவாசம் சொல்கிறாரு சுழியாயி முனை கண்டபின் உற்றார் உறவு அற்றாய் உற்றார யார் பொண்ணு வம்சவழி உறவுனா பையவம் சோழி பிறப்பார்னு சொல்கிறார் உற்றார் ஒரு அற்றாய்கிறார் அதுக்கப்புறம் ஆசிக்காக அடுத்த பிற்படுத்தாண்ட கலெக்டர் ஆகணும் ஜட்ஜாகுன்னு சொன்னால் அவங்க நினைக்கிறாங்க இதுதான் நல்லபடியாக இருக்கிறவங்க செய்யக்கூடிய கர்ப்பணங்கள் இப்போது சமர்ப்பணம் என்பது இந்த விதிக்கப்பட்ட நாளில் சாவு தேடி எப்படி வருது ஆக்சிடாக சாகிறது பாம்பு கடி சாகிறது இடியது உடம்பு சான் செத்து வருது படுக்கை அம்மனை செத்து போடுறது மடத்தம் திடீர் செத்து போடுறது கடலை குளிக்கும் செத்துப்படுது உடம்பு சில படுத்து போய் செத்துப்படுறது குழந்தை தானாக கருக்கலைகிறது சாவை தேடி போகிறாங்கள தூக்குப்பட்டு சாவுறது மண்ணெண்ணை குளுத்துக்கிறது ஆற்றுல குளி குளிச்சுறது கடலில் குளிச்சுறது கேணியில் குறித்து செத்து குழிக்கிறது இது இல்லாமல் வந்து குழந்தை வேணால் கருக்கலை செய்கிறது குடும்ப கட்டுப்பாடு செய்வது இதெல்லாம் பாதிக்கும் இந்த ஜென்மத்தில் அவங்ககிட்ட பிறக்கலான்னு வந்துட்டேன் ரெண்டை பத்து கருக்கலை செஞ்சுட்டேன் அந்த ஆத்மா எங்கே நீக்கும் நான் பிறகுறதுக்கு உனக்கு தகுதி இரன்னு கொடுத்துட்டேன் நான் வந்துட்டேன் என்னை ஏன்டா கடை அந்த ரெண்டு பிள்ளைய மூது நல்லா வச்சு பார்த்துருக்கேன் சொல்லி பாதிக்கும் அடுத்தது அடுத்து அடுத்த ரெடியா நிற்க ரொம்ப ஜாதகத்தில் அஞ்சு குழந்தை பிறக்கணும் இருக்கு அந்த காலம் கருக்கலை செய்ய மாட்டேன் பதினொன்று ஒன்று போதுன்றாங்க அஞ்சல ரெண்டு பெத்தாச்சு ஒன்னு களைச்சாச்சு குடும்பம் பண்ணியாச்சு நான் நான் கேட்டதுக்கு கஷ்டத்துக்கு கரெக்டாக இந்த குடும்பத்தில் வந்துட்டேன் நான் வராமல் கருக்கலை குடும்பம் பண்ணிட்டானேன்னு சொல்லி இந்த வாழக்கூடிய ரெண்டு ஆத்மாக்களையும் அம்மா அப்பா போட்டு தாக்கிக்கிட்டே இருக்கும் இதுதான் மறைமுகமாக ஆத்மாவை தாக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சண்முக அவர் ச ரஜினி படம் என்ன படம் சந்திரமுகி சந்திரமுகில ஏன் முண்டி அப்படின்னு வச்சு சேர தூக்குவோம் பத்து பேர் சேர்ந்து வைக்கிறது சேர ஒரு தூக்குவா அந்த ஆத்மாக்கள் தாக்குதல்ன்னு பேர் அப்போ பூஜ்ஜியாய்க ராகவேந்திராய் ஏன்னா பூஜ்யம் அப்படிங்கிறது மனதை அடங்க செய்ய நடத்தும் என்ன எண்ணமே இல்லை மூக்கில் காத்து வராது அப்படி வரவங்க நாத ஆதி ஆதிநாதவாத்யோ வித்தை தான் உங்கள் மனசும் அடங்க செய்யும் அப்படி அடங்கினவங்க இருபத்தோரு வரை அந்த ஆத்மாக்கள் முத்தி கொடுத்தாலும் ஆத்மா சாந்தி ஆகிடும் சாந்தி ஆகி திருப்பி வம்சோவில் உங்கள் அப்பயும் பிறக்கணுமா ஏன் சுந்தரராஜ் வேணாம்மா ஏப்பா பத்து மாசம் சுமந்து பத்தா வேணாங்கிற கஷ்டப்பட்டுட்டாரு கஷ்டப்பட்டு வச்சாரு அவரு கஷ்டப்பட்டாரு கஷ்டப்பட்டுட்டாரு சரி அவரு தான் நான் இந்த வேலையை பார்க்கறேன் எந்த வேலையை பாக்குறேன் அனுபவிச்சுட்டு இருக்கேன் சரி அப்ப திருப்பி இல்ல திருப்பி திருப்பி உங்க அப்பா திருப்பி வரணுமா உங்க அம்மா திருப்பி வரணுமா ஓ எல்லா வரும் திருப்பி முத்தி கொடுக்கணுமா அப்படி என்றால் பட்டணத்தால் சொல்லிட்டா செத்தவங்களை பார்த்து சாப்பிட அழுகுறீங்க சாப்பிடுங்க அழுகு ஏண்டா அழுகுறீங்க செத்தா இறந்தா மகள் சாந்தி அடைவனும் வேத சித்தாந்த சொன்னார் வேதாம் என்பது சத்தம் பார்த்து அழுகிறான் என்றைக்கே போகிற அழுகிறான் ஆனால் சித்தாந்தம் என்ன சொல்கிறதுனா ஞானிகள் நம்ம பரம்பில் இறந்தவங்களுக்கு நாம் தான் முத்தி கொடுக்கணும்னு சொல்கிறதுக்கு ஆனால் நாம் எல்லாருக்கும் முத்தி கொடுக்கலாம் புரியதா அதனால சொல்ல ஆண்டவரே குருநாதா குரு பரம்பரையே என் குழந்தைமே குழந்தைத்தில காவல் தெய்வங்களே நான் வாழும் இந்த ஊரில் உள்ள அனைத்து தெய்வங்களே சுபகிரி புரட்டாசி மாசம் எட்டாம் தேதி மகாலய அம்மா தீதியில் நெரூரில் சதாச பிரமந்தர கோயில் அருகில் உள்ள காவிரி ஆற்றில் இன்று குரு சாட்சியாக குரு ஒரு பரம்பரை சர்ச்சையாக எனது வழியிலும் என் தாய் தந்தை வழியிலும் என் மனைவி வழியிலும் மனைவி தாய் தந்தை வழியிலும் சுகமாகவும் அகால இறந்த அனைத்து ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து இனி பிறவாளை அடைவோம் இந்த உலகில் சுகமாகவும் அகாலம் இறந்த அனைத்து ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து இனி பிறவாளை அடைய குரு சாட்சியாக நாங்கள் பெற்ற இந்த பிரணவ் ஜெபிக்கிறோம் இந்த ஆத்மாக்களே இந்த பிரணத்தை தாங்கள் அனைவரும் முக்தி அடைவீர்களாக முக்தி கொடுக்கணும் ஓகே சரி இருபத்தி ஒன்பது அந்த நேரத்தை சொல்லணும் ஓ சரி கையெழுங்க இந்த பிரணவத்தை அந்த பஞ்சபோதத்தில் நெருப்பு நீர் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதில் சித்தி பண்ணிட்டோம்னா நமக்கு இனிமேல் செல்ஸ் ஆகாது பஞ்சபோதத்தில் நமக்கு அழிவு இல்லை நெருப்புல நெருப்பில் நெருப்பு கேஸ் வடிச்சு போகிறாங்க பெட்ரோல் பங்கில் பொண்ணு கூட சொல்பம் பத்து மாதிரி ஏன் பஞ்சபோதம் நமக்கு அழிவில்லை ரெண்டு மூணாவது பஞ்சபோத தத்துவத்தில் உள்ள தெய்வங்கள் உங்களை நாடி வரும் தேடி சென்றால் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும் இதான் ரூட்டு இது அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு சரியா இந்த வித்தையை சொல்லி கொடுத்த குருவுக்கும் குரு பரம்பரைக்கும் கோடான கோடி சாஸ்தாங்க நமஸ்காரத்தை நாங்கள் கொள்கிறோம் கோழியில் ஒருத்தர் அது கிடைக்கும் செய்யும் செய்யாது உங்களை கொடுத்துருக்குது எவ்வளோ தான் நம்ம ஆத்மா நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் தான் இருக்கணும் என்ன தான் இருக்கும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து க திருவேணை சங்கமோ காசி ராமேஸ்வரம் கொல்லிமலை எங்கெங்கே தர்ப்பணம் கொடுத்தாலும் அகால ஆத்மா நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு மோச்சுவது கிடையாது இருக்காங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஐம்பது கிராம் பால்கோவை வாங்கி நூறு கிராம் பால்கோ வாங்கி மூணாக பிரித்து ஒன்று வீட்டில் வச்சிடணும் ஒரு மணிக்கு விளக்கு பற்றி பத்தி பற்றி வச்சிடணும் ஒன்றை சாப்பிட்டு பார்த்துக்கணும் ஒன்று கிச்சனில் வச்சிடணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு பால்கோ டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் நாற்பத்தொம்பது நாள் பார்த்தோன்னா பால்கோவை டேஸ்ட்டு வச்சதை வச்ச வாக்கில் இருக்கும் ஆத்மா போயிடுச்சுன்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது டேஸ்ட்டு மாதிரி இருக்கும் போயிடுச்சு டேஸ்ட்டு ஆ வச்சதை வாக்கணும் என்ன தான் தர்ப்பணம் பண்ணினாலும் இங்கே தான் இருக்கும் நல்லபடியாக சத்தம் தான் தர்ப்பணம் ஆனால் திடீர்னு போய் சாவு தேடி போய் வந்தவங்களுக்குலாம் எந்த தர்ப்பணம் பத்தாது 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 அனுபவம் சரியா விரே சார்